சென்னை சேப்பாக்கம் மைதானம் அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் IPL இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மோதுகின்றன. போட்டியை காண ரசிகர்கள் மைதானம் நோக்கி படையெடுத்துள்ளதால் பட்டாபிராம் கேட், வாலாஜா சாலை, பெல்ஸ் சாலை, வாலாஜா சந்திப்பு ஆகிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து காவல்துறையினர் போதிய அளவில் பணியில் ஈடுபடாததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே நாட்டு வெடிகுண்டு வெடித்து பசுமாட்டின் வாய் கிழிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வியாசபுரம் ஊராட்சியில் சன்ராஜ் என்பவர் மாட்டுப்பண்ணை வைத்து நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் வயல்வெளி பகுதியில் பசுமாடு ஒன்று மேய்ந்து கொண்டிருந்த போது திடீரென நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் வாய் கிழிந்தது. இதையடுத்து சட்டவிரோதமாக வயல்வெளியில் நாட்டு வெடிகுண்டு வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புகார் அளித்தும் விடியரசின் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என மாட்டின் உரிமையாளர் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே 17 வயது சிறுமிக்கு நடக்கவிருந்த திருமணத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். பாலக்கரை காவிரி ஆற்றங்கரையோரம் உள்ள திருமண மண்டபத்தில் 17 வயது சிறுமிக்கு திருமணம் நடைபெற உள்ளதாக சைல்ட் லைன் அமைப்பினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற சைல்ட் லைன் அமைப்பினர் மற்றும் காவல்துறையினர் திருமணத்தை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர். இதில் சிறுமியின் தந்தைக்கு உடல்நலம் சரியில்லாததால் திருமணம் நடத்த இருந்ததாக தெரிய வந்தது. தொடர்ந்து சைல்ட் லைன் அமைப்பினர் சிறுமியை தஞ்சையில் உள்ள அரசு காப்பகத்திற்கு அழைத்துச் சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள மரக்காணம் சாலையில் பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நல்லாம்பாக்கம் கிராமத்தில் வயல்வெளி பகுதியில் தனஞ்சொலியன் என்பவர் வீடு கட்டி வருகிறார். இந்நிலையில் வீடு கட்டுமானப் பணியில் ஈடுபட்டிருந்த ஏழுமலை என்பவர் சிமெண்ட் மூட்டையுடன் நின்றிருந்த டிராக்டரின் பின்புறம் படுத்து உறங்கியுள்ளார். அப்போது டிராக்டரின் உரிமையாளர் மாசிலாமணி ஏழுமலையை எழுந்திருக்கும்படி கூறியுள்ளார். ஆனால் ஏழுமலை எழுந்திருக்க மறுத்ததோடு டிப்பரை கலட்டி விடுமாறு தெரிவித்துள்ளார். இதையடுத்து டிப்பரை தனஞ்சொலியன் விடுவித்துள்ளார். அப்போது 1 டன் சிமெண்ட் மூட்டையுடன் டிப்பர் ஏழுமலை மீது பின்பக்கமாக சாய்ந்ததில் அவர் உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த ஏழுமலையின் உறவினர்கள் மாசிலாமணியை கைது செய்யக்கோரி திண்டிவனம் மரக்காணம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சேதமடைந்த பயணிகள் நிலர்குடையை சீரமைத்து தரும்படி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கீழப்புத்தேரி சந்திப்பில் அமைந்துள்ள பயணிகள் நிலர்குடையானது மிகவும் சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. தற்போது பெய்த மழையில் இந்த நிலர்குடையானது மிகவும் சேதமடைந்துள்ளதாக வீடியோ வெளியானது. இந்த நிலையில் உயிர்ப்பலி ஏற்படும் முன் சேதமடைந்த நிலர்குடையை மாற்றி புதிய நிலர்குடையை அமைத்துத் தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் வந்தியூர் அடுத்துள்ள பர்கூர் மலைப்பாதையில் தேங்காயிலோடு ஏற்றி வந்த சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கர்நாடக மாநிலம் கொள்ளேக்கால் பகுதியிலிருந்து தேங்காயிலோடு ஏற்றிக்கொண்டு சரக்கு வாகனம் ஈரோடு நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது அந்தியூர் அடுத்துள்ள பர்கூர் மலைப்பகுதியில் எதிரே வந்த இருசக்கர வாகனத்திற்கு வழிவிடும்போது எதிர்பாராத விதமாக சரக்கு வாகனம் மலைப்பாதையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் உயிர் தப்பிய நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரக்கடம் அருகே இளம் பெண்கள் தங்கியுள்ள வீட்டிற்கு செல்போன் திருட வந்ததாக கூறி இளைஞர் மீது தாக்குதல் நடத்திய 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரக்கடம் அடுத்த வாரணவாசி பகுதியில் இளம் பெண்கள் தங்கியுள்ள அறையின் ஜன்னல் வழியே இளைஞர் ஒருவர் எட்டி பார்த்ததாக எண்ணி பெண்கள் கூச்சலிட்டுள்ளனர். இதனையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலர் ஜன்னலில் எட்டி பார்த்த இளைஞரை செல்போன் திருட வந்ததாக கூறி கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்ட விசாரணையில் ஜன்னல் வழியை எட்டி பார்த்த இளைஞர் பரசுராமன் என்பதும் அவர் மதுபோதையில் பெண்கள் அறையில் எட்டி பார்த்ததும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தாக்குதல் நடத்திய 7 பேரையும் போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மொராட்டாண்டி சுங்கச்சாவடி அருகே உள்ள மதுவிலக்கு சோதனை சாவடியில் கனரக வாகன ஓட்டுநர்களிடம் போலீசார் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரோவில் புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மொராட்டாண்டி சுங்கச்சாவடியில் தினந்தோறும் 100 கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்நிலையில் இரவில் அவ்வழியாக செல்லும் கனரக வாகன ஓட்டுநர்களை மடக்கி மதுவிலக்கு சோதனை சாவடியில் உள்ள காவல்துறையினர் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி காவல்துறையின் லட்சணத்தை தோலுரித்து காட்டியுள்ளது. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அருவியில் குளிக்க சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் நீர்வரத்து சீரானதால் அருவியில் குளிக்க வனத்துறை மீண்டும் அனுமதி வழங்கியுள்ளது.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே திருமணமான 3 மாதங்களிலேயே கல்லூரி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முத்துகிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சரஸ்வதி அப்பகுதியில் உள்ள கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பிஎஸ்சி பயின்று வந்துள்ளார். இந்நிலையில் ஸ்ரீரங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஜெயகணேஷ் என்பவருடன் சரஸ்வதிக்கு கடந்த மார்ச் 24ஆம் தேதி திருமணம் நடந்துள்ளது. திருமணம் முடிந்து வழக்கம் போல் கல்லூரிக்கு மாணவி சென்று வந்த நிலையில் திடீரென வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்நிலையில் மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி பெற்றோர் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் தேக்கடியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். குமுளி அருகே தமிழக கேரள எல்லைப் பகுதியில் தேக்கடி புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகும். இங்குள்ள படகு சவாரி மையத்தில் தமிழக மற்றும் கேரள பகுதியில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்துடன் தேக்கடி ஏரியில் படகு சவாரி செய்து இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தனர். சேலம் அருகே மாற்றுவழி பாதை அமைத்து தரக்கோரி சேலம் விருத்தாச்சலம் அகல ரயில் பாதையில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேவியாக்குறிச்சி கிராம வழி பாதையில் ரயில்வே மேம்பாலமும் மற்றொரு பாதையில் ரயில்வே கேட்டும் அமைந்துள்ளது. இந்த வழிப்பாதையை ரயில்வே நிர்வாகம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மூடியதால் மாற்றுவழி பாதை இல்லாமல் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த நிலையில் மாற்றுவழி பாதை அமைத்து தரக்கோரி சேலம் விருத்தாச்சலம் அகல ரயில் பாதையில் அமர்ந்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் விருத்தாச்சலம் சேலம் செல்லும் பயணிகள் ரயில் 25 நிமிடங்கள் தாமதமாக சென்றது. அதனால் பார்த்தா